Hi friends, welcome back to our channel Vino Lifestyle. இன்னைக்கு வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தவளை வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தீங்கனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் தவறாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கப் வந்து இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கப் வந்து துவரம்பருப்பு, ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு. இது மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 2 hours ஊற வச்சுக்கலாம். 2 hours வந்து நல்லா ஊறிடுச்சு அரிசி பருப்பு எல்லாமே. இப்போது நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியும் 4 பூண்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கரகரப்பாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அளவு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு பொடிசாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு இந்த மாதிரி தேங்காவை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் இந்தளவு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு கவரில் தட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டின வடையை அதில் போட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனிஷாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், கிறிஸ்பியாக. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட தவளை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிறிஸ்பியான தவளை வடை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.